வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறையரேவம் புரட்சி தலைவர் அவர்கள் மறைவுக்கு பிறகு கழகம் இரண்டாக உடைந்தது. அப்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதில் 33% வாக்குகளை மட்டுமே பெற்ற கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார். ஆனால் மிக பெரும்பான்மையான மக்கள் கருணாநிதியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனை புரிந்து கொண்ட புரட்சி தலைவரின் உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து தொடர்ந்து இயக்கத்தை நடத்தும் பொறுப்பை என்னிடம் தந்துள்ளனர். அனைவரது ஆதரவோடும் ஒத்துழைப்போடும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்று நடத்தி வருகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நமக்கு தந்த வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தையும் திரும்ப பெற்றிருக்கிறோம். அதற்கு பிறகு நடைபெற்ற மதுரை கிழக்கு, நருங்காபுரி, பெரணமல்லூர் ஆகிய 3 இடைத்தேர்தல்களிலும் வெற்றி அடைந்தோம். 1989 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சரித்திர சிறப்புமிக்க வெற்றியை கழகம் பெற்றது. எனது வேண்டுகோளினை ஏற்று தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற விடாமல் திமுகவை படுதோல்வி அடைய செய்தீர்கள். எங்களது வெற்றிகள் எல்லாவற்றிலும் மூலபலமாக இருந்து வரும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது மீண்டும் தேர்தல் வருகிறது. அதில் எங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய ஆதரவு பெற்ற எங்கள் கூட்டணியின் வேட்பாளர்களையும் ஆதரிக்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். திமுக தலைவர் கருணாநிதி 2 காலம் ஆட்சியில் இருந்தார். அக்கிரம ஆட்சியை நடத்தினார். எதிர்கட்சிகளை அழிக்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார். குறிப்பாக என்னை அரசியலிலிருந்தே ஒழித்துவிட வேண்டும் என்று கருணாநிதி பகிரங்கமாகவே பகிரங்க முயற்சி எடுத்துக்கொண்டார். கிரிமினல் சட்டங்களில் சொல்லப்பட்டுள்ள குற்றங்களை செய்ததாலும் செய்ய உடந்தையாக இருந்ததாலும் சட்டமன்றத்தில் கருணாநிதி நிதிநிலை அறிக்கையை படிக்கக்கூடாதென ஆட்சேபித்தேன். அன்றைய தினம் சட்டமன்றத்தில் 4 பக்கங்களிலிருந்தும் திமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் என்னை தாக்கினார்கள், காலால் எட்டி உதைத்தார்கள், பெண்ணென்றும் பாராமல் கொடுமைப்படுத்தினார்கள், மானபங்கப்படுத்த முயன்றார்கள். இவ்வளவும் முதல்வராக இருந்த கருணாநிதி கண் முன்னாலேயே நடந்தது. சென்ற ஆண்டு பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலின் போது நான் சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். ஒரு லாரியை கொண்டு என் கார் மீது மோதி என்னை கொல்ல சரி செய்தனர். அந்த கொலை முயற்சியிலிருந்தும் உங்கள் நல்லாசியால் உயிர் தப்பினேன். அது பற்றி ஒரு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் ஆட்சியாளர்கள் அந்த கிரிமினல் வழக்கையே நான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போதே அவசர அவசரமாக முடித்துவிட்டனர். லாரி டிரைவருக்கு 1750 ரூபாய் அபராதம் விதித்ததோடு ஒரு மிகப்பெரிய கொலை சதி மூடி மறைக்கப்பட்டது. இக்கொலை முயற்சிக்கு பின்னணியாக இருந்த திமுகவினரின் சதி வேலைகள் பற்றி தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள முடியாமலேயே போய்விட்டது. சுய லாபத்திற்காக எதையும் செய்யக்கூடிய திமுகவை சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைய செய்தீர்கள். அதுபோல வரும் தேர்தலிலும் திமுகவினருக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டுகிறேன். எனக்கு இழைத்த கொடுமைகளோடு நில்லாது தேச விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். நாட்டையே அந்நிய சக்திகளுக்கு காட்டி கொடுத்தார்கள். வன்முறைகள் வளர்வதற்கு ஒத்துழைப்பை தந்தார்கள். இவ்வாறான தேச விரோத காரணங்களுக்காக மத்திய அரசு கருணாநிதியின் ஆட்சியை பதவி நீக்கம் செய்திருக்கிறது. இம்மாதிரி தேச நலன்களுக்கு விரோதமானவர்களை பொது வாழ்க்கையிலிருந்தே அகற்ற வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். பொறுப்பற்ற ஆட்சி நடத்தி விலைவாசி உயர்விற்கு காரணமானவர்கள், பேச்சிலும் செயலிலும் கண்ணியத்தை காப்பாற்ற தவறியவர்கள், மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்தவர்கள், நாட்டு நலனை விட தங்கள் வீட்டு நலனை பெரிதாக மதித்தவர்கள், லஞ்ச லாவண்ய ஊழலில் பகிரங்கமாக ஈடுபட்டவர்கள், ஒழுங்கு கட்டுப்பாடு ஆகியவற்றை துச்சமென மதித்தவர்கள், இவ்வாறு பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை மறந்து அரசியல் அநாகரிகத்தை வளர்த்த திமுகவுக்கு இந்த தேர்தல் முடிவு தக்க பாடமாக அமைய வேண்டும். ஏழை எளியவர்களுக்காக ஆட்சி பொறுப்பினை ஏற்று சிறப்புடன் ஆண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வழியில் நடக்கும் எங்களுக்கு உங்களுடைய முழுமையான ஆதரவை தாருங்கள் என பணிவோடு வேண்டுகிறேன்.
இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். எங்களுடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை இருதரம் கூட்டி